சேலம் மாவட்டம் மாத்தூரில் கனமழை காரணமாக 500க்கும் மேற்பட்ட வாழை பாக்கு உள்ளிட்ட மரங்கள் சேதமானதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஆத்தூர், சொக்கநாதபுரம், தாண்டவராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் தாண்டவராயபுரத்தில் சந்திரன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பாக்கு மரங்கள் சேதமடைந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்களும் வேரோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே குட்கா வியாபாரியை போலீசாரிடம் காட்டிக் கொடுத்ததாக முதியவர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்னங்குடி பாளையத்தைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் மூலிகை வியாபாரம் செய்து வருகிறார். அந்த பகுதியில் குட்கா விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ரோந்து சென்ற போலீசார் அறிவழகனிடம் புகைப்படம் காண்பித்து விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் தங்களை ஏன் போலீசாரிடம் காட்டிக் கொடுத்தாய் என கேட்டு தாக்கியுள்ளனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்ற அறிவழகனை காரில் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து இரும்பு கம்பியால் தாக்கியதில் அறிவழகன் படுகாயமடைந்தார். இதுகுறித்து ஊரக காவல் நிலையத்தில் 3 முறை புகாரளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் அறிவழகன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 7 வயது சிறுவனை அத்தையே கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலங்கல் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பஞ்சாலையில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் தனது குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது 7 வயது மகன் கைரோல் என்பவர் உடலில் படுகாயங்களோடு அருகே உள்ள மில்லில் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஜாகிர் உசைனின் சகோதரி நூர்ஜா கத்தூன் என்பவர் தம்பியோடு ஏற்பட்ட சண்டை காரணமாக ஆத்திரத்தில் கைரோலை கழுத்தை நெரித்து கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை வில்லிவாக்கத்தில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்ட்ரல் பகுதியில் உள்ள கல்லறை பகுதியைச் சேர்ந்தவர் கல்லறை அப்பு. இவருக்கும் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கும் ஆட்டோ விற்பதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜய் தனது நண்பர்களோடு சேர்ந்து அப்புவை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாக்கினார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜய் உட்பட 6 பேரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சாலையில் பட்டா கத்தியால் கேக் வெட்டி இளைஞர்கள் பிறந்த நாள் கொண்டாடிய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடி அடுத்த ஓடை பிள்ளையார் கோவில் பகுதியில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பூவரசன் என்பவருக்கு பிறந்த நாள் கொண்டாடியுள்ளனர். அவருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து வெடிகளை வெடித்ததோடு பட்டா கத்தியால் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியுள்ளனர். பரபரப்பான சாலையில் நள்ளிரவில் இளைஞர்கள் பட்டாக்கத்தையோடு நின்றதால் அச்சமடைந்த பொதுமக்கள் இது தொடர்பாக காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை அருகே சொத்து அபகரிப்பு வழக்கு விசாரணைக்கு ஆஜராக இருந்த ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரை கொலை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாநகர் தெற்கு வாசல் செப்பானி கோவில் தெரு பகுதியில் வசித்து வந்தவர் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரான செந்தில்வீர். சிவகங்கையில் இவருக்கு சொந்தமான நிலத்தை குமார் என்பவர் போலி பட்டா மூலம் அபகரித்ததாக வழக்கு தொடர்ந்துள்ளார். இதன் விசாரணைக்கு ஆஜராக இருந்த செந்தில்வீர் வீட்டின் அருகிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் குமார் உட்பட 4 பேரை கைது செய்தனர். திண்டுக்கல் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் 25 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிந்தபுரத்தைச் சேர்ந்த ராஜி என்பவர் வீடு கட்டுவதற்காக 25 லட்சம் ரூபாயை வீட்டில் வைத்துள்ளார். இவருடைய மகள் சரண்யா மற்றும் மனைவி வெளியில் சென்றுவிட்ட நிலையில் முதியவர் ராஜு மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதையறிந்து வீட்டினுள் புகுந்த மர்மநபர்கள் 25 லட்சம் ரூபாயை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருப்பூர் அருகே நகைக்கடை ஒன்றில் தங்க வளையல்களை திருடி சென்ற பெண்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
அமராவதி பகுதியில் தயா கோல்டு என்ற பெயரில் தங்க நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு வந்த மூன்று பெண்கள் நகைகளை வாங்குவது போல நடித்து கடை ஊழியர்களிடம் தங்க வளையல்களை கேட்டுள்ளனர். அப்போது மூன்று பெண்களில் ஒருவர் வளையல்களை கையில் அணிந்து கொண்டு ஊழியருக்கு தெரியாமல் வெளியே சென்றுள்ளார். மேலும் இரண்டு பெண்களும் மாடல்கள் பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு சென்றுள்ளனர். இதையடுத்து 12 கிராம் எடையிலான இரண்டு தங்க வளையல்கள் காணாமல் போனதை கண்ட கடை உரிமையாளர் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அதில் மூன்று பெண்கள் வளையல்களை திருடி சென்றது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று பெண்களையும் தேடி வருகின்றனர். சென்னை மேடவாக்கம் கூற்றோடு பகுதியில் உள்ள செல்போன் கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த மேடவாக்கம் வேளச்சேரி தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் அருகே இருந்த மற்ற கடைகளுக்கும் தீ பரவுவது தடுக்கப்பட்டது. முதல்கட்ட விசாரணையில் குளிர்சாதன பெட்டியில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நேரிட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பண மோசடி வழக்கில் நியோ மேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவன இயக்குநர்கள் இரண்டு பேரை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். மதுரையில் நியோ மேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த நபர்களுக்கு பணத்தை திரும்ப வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 17 கிளை நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு நிறுவனத்தில் இருந்த கார்கள், தங்கம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் நிதி நிறுவன இயக்குநர்கள் சைமன் ராஜா மற்றும் கபில் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்து மதுரை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாத நெக்னா மலைவாழ் மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்க சென்ற இளைஞர்களை திமுகவினர் விரட்டியடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ரேஷன் பொருட்களை வாங்கினால் அரசு திட்டங்கள் எதுவும் கிடைக்காது என திமுக வார்டு உறுப்பினரின் கணவர் ரகு மலைவாழ் மக்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பேசிய பாஜக இளைஞரணி மாவட்ட தலைவர் விவேகானந்தன் மலைவாழ் மக்களுக்கு அரசு திட்டங்கள் சென்றடைவதை திமுகவினர் தடுத்து நிறுத்துவதாக வேதனை தெரிவித்தார். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து ரேஷன் பொருளை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ரகுன்ற வார்டு மெம்பர் வந்து மேற்கொண்டு பணிகளை செய்யாமல் தடுத்துட்டே இருந்தார். குடிபோதையிலிருந்து திமுக பிரமுக வார்டு மெம்பர் திரு ரகுன்றவர் வந்து தொடர்ந்து அந்த இடத்துல பணி செய்யாமல் மது போதையில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். மேற்கொண்டும் இதுக்கப்புறம் யாராவது அரிசியோ அந்த பருப்போ வாங்குறதா இருந்தால் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய எந்த நிவாரணமும் அந்த மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டல் தோரணையிலே கடைசி வரும் பேசியிருந்தார். மேற்கொண்டு மக்கள் வாங்க விருப்பப்பட்ட மக்கள் கூட வாங்காமல் தடுத்துட்டு இருந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் மேல் கரியமங்கலம் ஊராட்சி அண்டப்பேட்டை பகுதியில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வகுப்பறை கட்டிடங்கள் இல்லாத அவல நிலை நீடித்து வருகிறது. கோடை விடுமுறைக்கு முன்பே அங்கு இயங்கி வந்த அரசு பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டது. ஆனால் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் கோவிலுக்கு அருகே உள்ள குறுகிய இடத்தில் பள்ளி சிறார்கள் கல்வி கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி மாணாக்கர்கள் பாதுகாப்பாக கல்வி கற்க தற்காலிக கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் அழுகிய நிலையில் தக்காளி விற்பனை செய்வதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தக்காளி வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நியாய விலை கடைகளில் 60 ரூபாய்க்கு தக்காளி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள நியாய விலை கடையில் 80 ரூபாய்க்கு தக்காளி விற்கப்படுவதாகவும் தக்காளியில் பாதி அழுகிய நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.